வணக்கம். தமிழர் செய்திகள். திருவள்ளூர் மாவட்டம் கொம்படிமுடியில் நடைபெற்ற முதல் ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் முன்னிலையில் திமுக கவுன்சிலர்கள் கூடுதலாக நிதி கேட்டு வாக்குவாதம். கும்மிடிகுண்டி ஒன்றிய அலுவலகத்தில் ஒன்றிய கவுன்சிலர்களின் முதல் கூட்டம் காரசாரமாக நடைபெற்று வருகிறது. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார், ஒன்றிய குழு தலைவர் சிவகுமார், மாவட்ட கவுன்சிலர் ராமஜெயம், வட்டார வளர்ச்சி அலுவலர் சாமிநாதன் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் வேளாண்மைத்துறை, சுகாதாரத்துறை, நெடுஞ்சாலைத்துறை உள்ளிட்ட 31 துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என துணைத்தலைவர் மாலதி குணசேகர் கோரிக்கை விட்டார். நிதி ஆதாரம் 86 லட்சத்தில் கூடுதல் நிதியை கவுன்சிலர்களுக்கு தலா 5 லட்சம் வீதம் ஒதுக்கி தர வேண்டுமென வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் ஒன்றிய குழு தலைவர் 5 லட்சம் தருவதாக வாக்குறுதி அளித்தார். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கு, ஒரு டாக்டருக்காக ஒரே ஒரு நர்ஸ் இருக்காங்க. நேரத்துக்கு விசிட் போனாக்க 150 பிரெக்னன்ட் லேடி இருக்காங்க, பட் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு நர்ஸ். அந்த நர்ஸ் 150 பேரை பார்ப்பாங்களா இல்ல பேஷண்ட்டுங்களை பார்ப்பாங்களா, மருந்து கொடுப்பாங்களா, இன்ஜெக்ஷன் போடுவாங்களா, இது அத்தனையே இருக்கு. என்ன தேவை பஞ்சாயத்தில் குடிதண்ணீர் அது ஒன்றிதான் மெயின்டெனன்ஸ் பண்ண சொல்லிட்டாங்க. வேற ஒரே ஒரு ரூபாய் கூட இந்த 3.5 நாடுகளோ ஒரு டெண்டரோட நம்ம அந்த அலுவலகத்தில் வச்சது கிடையாது. மாவட்ட சாலைகள் ஓடி அலர்ட் பண்ணி அதிகப்படுத்தலாம். நம்ம ஒரு 1000 பேர் 2000 பேர் கூட்டிட்டு வந்து நிக்கலாம், போராட்டங்கள் பண்ண முடியும். அதுக்கான தகுதி வந்து இப்ப இருக்கு.